US media are reporting that Washington has warned its European allies about Russian efforts to develop nuclear weapons based in space. விண்வெளியை ஆயுதமயமாக்கக்கூடாது அப்படின்னு என்னதான் உலக நாடுகள் சட்டம் போட்டிருந்தாலும் அதை இதுக்கப்புறம் யாருமே மதிக்க போகிறதில்ல. காரணம், ரஷ்யன்ஸ் அணு ஆயுதங்களை விண்வெளியில் நிறுத்தி இதுக்கப்புறமா நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸை விண்வெளிக்கு கொண்டு போகிற அந்த பிள்ளையார் சொல்லியை போட்டுட்டாங்க. ஸோ வருங்காலத்தில் விண்வெளியில் ஒரு ஆர்ம்ஸ் ரேஸ் நடக்க போகுது அப்படின்றது இப்போவே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா இந்த ஆர்ம்ஸ் ரேஸில் இருக்குமா, ISROவால் இந்த டாஸ்கை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ISRO அப்படின்ற இந்த நிறுவனத்தோட ஒர்க் எஃபிஷியன்சியையும் ஒர்க் எத்திக்ஸையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ISRO ஏகப்பட்ட சேட்டலைட்ஸை சீப்பான காஸ்ட்டில் ஏவிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ISRO தான் உலகத்திலேயே சீப்பான ரிலையபிளான சேட்டலைட் லான்ச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸை வச்சுருந்த ஒரு நிறுவனம். அப்படிப்பட்ட அந்த நிறுவனம் சமீபத்தில் அவங்களோட பவர் என்ன அப்படின்றத காமிச்சாங்க, நிலவோட தென்துருவத்தில் ஒரு ரோவரை லேண்ட் பண்ணுறதன் மூலமாக. இப்போது இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேர்ந்து ரஷ்யாவும் லேண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஜப்பானும் லேண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ரஷ்யன்ஸ் நம்மளை நிறைய பேருக்கு தெரியும், ஸ்பேஸ் ஏஜென்சியோட மூத்த குடி. அவங்க ஏகப்பட்ட ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்பேஸ் ரிலேட்டடாக பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன்ஸையே பல தடவை மிஞ்சியிருக்காங்க அவங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க அனுப்பின ரோவரே ஃபெயில் ஆச்சுன்றது நமக்கு தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை காட்டுச்சு, இது எவ்வளோ கஷ்டமான டாஸ்க் அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம அசால்ட்டாக லேண்ட் பண்ணிட்டோம், நமக்கு அப்புறமா வந்த ஜாப்பனீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லேண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது ஒரு பார்ஷியல் சக்ஸஸ் தான். ஏன்னா ப்ராப்பராக அந்த ரோவர் லேண்ட் ஆகலை அப்படின்றதுனால இந்த மிஷினை நம்ம முழுமையான சக்ஸஸாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ஜாப்பனீஸ் என்ஜினியர்ஸும் சொல்லிட்டாங்க. ஸோ உலகத்தில் பல நாடுகளால் பண்ண முடியாத ஒரு சாதனை தான் ISRO பண்ணி காட்டுச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த ISRO மிஷினில் இருந்த மிஷின் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர். பட் நம்ம உன்னிப்பாக ஒரு விஷயத்தை கவனித்தோம் அப்படின்னா, ISROவோட இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்குக்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். சமீபத்தில் மகேந்திரகிரியில் CE-20 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரையோஜெனிக் இன்ஜின் நம்ம சோதிச்சு பார்த்துருக்கோம். இந்த க்ரையோஜெனிக் இன்ஜின் தான் நம்ம ககன்யான் மிஷனில் அப்பர் அட்மாஸ்பியரில் ப்ரொபல் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வேறு இன்ஜினை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், விகாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விகாஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அதெல்லாம் அதிகமான த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அதிகமான வெயிட் எடுத்துகிட்டு போய் அப்பர் ஸ்டேஜில் கொண்டு போய் நிறுத்த முடியாது. ஸோ அப்பர் ஸ்டேஜுக்கு நம்ம க்ரையோஜெனிக் இன்ஜின் கண்டிப்பான முறையில் தேவை. ஆனால் இந்த க்ரையோஜெனிக் இன்ஜின் வந்து ரொம்ப ரீசெண்டாக தான் நமக்கு வந்துச்சு. இதோட நம்பகத்தன்மையை நம்ம உறுதி பண்ணி ஆகணும். இப்போது சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுன்றது வேறு, சேட்டலைட் வந்து உங்களுக்கு விண்வெளிக்கு போய் சேரலை, அது வேறு எங்கிட்ட போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பண நட்டம் தான், அதனால் வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. ஆனால் மனிதர்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றப்ப மனித உயிர்களோட விலைன்றது இன்றியமையாதது, அதை நீங்கள் எதோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஸோ மனிதர்களை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் போகுது, ஒரு என்ஜின் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை ப்ரொப்பல் பண்ணுது அப்படின்னா அந்த என்ஜினுக்குன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேஷன் நம்ம பண்ணி ஆகணும். அந்த சர்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 என்ஜின் எடுத்து 39 தடவை ஃபயர் பண்ணி அதை குறைஞ்சது 6350 செகண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும், எந்த விதமான ஃபெயிலியர் ரேட்டும் இல்லாமல். அதாவது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அந்த என்ஜினில். ஆனால் ISRO என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 8810 செகண்ட்ஸ் நம்ம இந்த என்ஜினை ஃபயர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 6350 கம்பேர் பண்ணுறப்ப 8810 செகண்ட்ஸ் நம்ம அந்த ஃபயர் பண்ணதுலேருந்தே தெளிவாக தெரியுது ISROவோட சேர்பர்சனான சோம்நாத்தோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு. இதை பற்றி ஏற்கனவே அவர் பல இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பார். என்னோடய ஐடியாலஜி என்ன அப்படின்னா, ஃபெயிலியர் பேஸ்டான ஒரு அப்ரோச்சை தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஏற்கனவே 3 மிஷன்லேயும் அவங்க அந்த அப்ரோச்சை தான் எடுத்தாங்க. இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் வேலை செய்யலை அப்படின்னா இன்னொரு எக்யூப்மெண்ட் அதை கை கொடுக்கணும். இப்போ அந்த எக்யூப்மெண்ட்டு வேலை செய்யலை அப்படின்னா இன்னொரு எக்யூப்மெண்ட் அதை கை கொடுக்கணும். இப்படியே ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் ஃபெயில் ஆனாலும் மிச்சம் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு எப்படி அந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுன்றது தான் அவரோட அப்ரோச்சு. இந்த அப்ரோச்சை தான் அவர் எடுத்திருந்தார். ஆனால் ஃபெயிலியர் பேஸ்ட் அப்ரோச்சை தாண்டியும் இருக்கிற உபகரணங்கள் எல்லாம் 200% வேலை செஞ்சாகணும், அப்படி வேலை செஞ்சால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம், அது வேலை செய்யலைன்னா வேலை செய்ய வைங்க அப்படின்னு சொல்லி கரெக்டான ஒரு வழிகாட்டுதலை சோம்நாத் அவர்கள் காட்டிக்கிட்டு இருக்காரு ISRO டீமுக்கு. அது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இந்த என்ஜின் சோதனையிலேருந்தே. அண்ட் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு தெரியுமா, இந்த என்ஜினை சோதித்த இடம் மகேந்திரகிரி. இந்த மகேந்திரகிரி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்க மதுரை நோக்கி அப்படின்னா வழியில் வரும் உங்களுக்கு. கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் பல தடவை நான் இந்த என்ஜினை டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியை பார்த்துருக்கேன். அந்த பகுதியில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான்
உலகத்தோட முக்கியமான ஸ்பேஸ் ஏஜென்சி அதோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பண்ணிக்கிட்டு இருக்குன்றத மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு தெரியுமா, இந்த CE-20 அடுத்த வேரியண்ட்டாக C-25 சொல்லி ஒரு க்ரையோஜெனிக் என்ஜின் இருக்குது. இதுதான் உலகத்திலேயே பவர்ஃபுல்லான க்ரையோஜெனிக் என்ஜின். இந்த க்ரையோஜெனிக் என்ஜினை ஃப்யூச்சரில் நம்ம பெரிய ராக்கெட்ஸை டிசைன் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ஷிப் மாதிரியான ராக்கெட்ஸை டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ என்ஜின் ரிலேட்டடான டெஸ்ட் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த க்ரூ மாடியூல், அதாவது க்ரூஸ் உட்காந்துட்டு போகிற அந்த மாடியூல் இருக்குல்ல, இந்த மாடியூல் வந்து பூமிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பேராஷூட் ஓப்பன் ஆகும். பேராஷூட் ஓப்பன் ஆகி தான் இந்த மாடியூல் ஸ்லோவாக சர்ஃபேஸுக்கு வரும். அப்படி அந்த பேராஷூட் கரெக்டாக ஓப்பன் ஆகணுன்றதுக்காண்டி இந்த மாடியூலை ஒரு ஹெலிகாப்டரில் கட்டி விட்டு பறக்க விடுறாங்க. பறக்க விட்டு அதை கீழே போட்டு கரெக்டாக பேராஷூட் ஓப்பன் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டெஸ்ட் இன்னும் பாக்கி இருக்குது. அந்த க்ரூ மாடியூலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யுதா, அதில் இருக்கக்கூடிய இதர எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஒழுங்காக வேலை செய்யுதா, சப்போஸ் ஒரு விஷயம் வேலை செய்யலை அப்படின்னா பேக்கப்புக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது ஏகப்பட்ட விஷயங்களை சோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு சோம்நாத் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னும் நிறையவே விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே நாங்கள் சோதிச்சு ஆகணும், ரொம்ப கடுமையான டெட்லைன் தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இப்போது அடுத்த லான்ச் இமீடியட்டாக இன்னொரு 3 மாதத்தில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்மேண்டு லான்ச்சாக தான் இருக்கும். இந்த அன்மேண்டு லான்ச்சில் ஒரு ரோபோட் ஒன்று அக்கம்பனி பண்ணும், வாயு மித்ரா அப்படின்ற பேரில் அவங்க இதுக்குன்னே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வாயு மித்ராவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூ கேப்சியல் விண்வெளியில் இருக்கிறப்ப உள்ளே எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நோட் பண்ணுறது, அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது அனாமலி இருக்கா, அதாவது காற்றோட ப்ரெஷர் எப்படி இருக்குது, ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றத சோதிச்சு பார்க்குறதுக்கும் ரீடிங்ஸ் எடுக்கிறதுக்கும் நமக்கு பயன்படும். இப்போ ஹியூமன்ஸை விண்வெளிக்கு அனுப்புறதை பற்றி நம்ம பேசுகிறப்ப நம்மளால் நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்கும், என்னென்னா சீனர்கள் அனுப்பிட்டாங்க, ரஷ்யன்ஸ் அனுப்பிட்டாங்க, அமெரிக்கன்ஸ் அனுப்பிட்டாங்க, நம்ம இப்போ 4வது தானே அனுப்புகிறோம், இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில தாட்ஸ் வரும். பட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. இப்போதைக்கு இன்னொரு 10 வருஷத்துக்கு விண்வெளியில் நீங்கள் ஆயுதங்களை நிறுத்த முடியும் அப்படின்னா அது சேட்டலைட் பேஸ்டு வெப்பனாக தான் இருக்கும். ஒரு சேட்டலைட்டுக்குள்ளே நீங்கள் அணு ஆயுதத்தை வச்சு ஏவ முடியும், இல்லை சேட்டலைட்டுக்கு நீங்கள் நியூக்ளியர் பவரை கொடுத்து அந்த சேட்டலைட்டால் மித்த சேட்டலைட்ஸோட சிக்னலை குழப்புற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ண முடியும், இல்லை ஒரு சேட்டலைட்டை வச்சே இன்னொரு சேட்டலைட்டை அடித்து காலி பண்ண முடியும். இந்த மாதிரி சேட்டலைட் பேஸ்டு வெப்பனை தான் அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் டெவலப் பண்ணி விண்வெளியில் கொண்டு போய் நிறுத்த முடியும். இப்போ இதுக்கு வந்து அன்மேன்டு ராக்கெட்ஸ் இருந்தாலே போதுமானது, அதை வச்சு நம்ம விண்வெளிக்கு கொண்டு போய் நிறுத்திடலாம். ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறமா விண்வெளியில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய நாடுகள் கட்ட ஆரம்பித்தோம். அப்படி ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வேறு மாதிரியான ஆயுதங்களை கொண்டு போய் நிறுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆயுதங்களை மனிதர்கள் தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இப்போவே மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ அடுத்து 10 வருஷம் கழித்து எல்லாரும் விண்வெளியில் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டினதுக்கப்புறமா நம்ம போய் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புகிற அந்த ப்ராஜெக்டில் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்பவே டிலேவாக இருக்கும். அதனால தான் இப்போவே என்ன பண்ணிட்டோம், டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பேரில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி கொண்டு வரோம் உள்ள. ஸோ ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வாருக்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ISRO பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காரியங்கள் தான். அண்ட் அது மட்டும் கிடையாது, ISROவோட அடுத்த மிகப்பெரிய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாலே 2030 இந்தியாவுக்கான ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டுறது தான். ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷனெல்லாம் கட்டிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஆயுதங்களை கொண்டு போய் நிறுத்த ஆரம்பிச்சிடலாம், சப்போஸ் இந்த மேலை நாடுகள் அவங்க சைடு ஆயுதங்களை நிறுத்தினால். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் பண்ண போகிற எல்லா விஷயங்களுக்கும் அடித்தளமாக இருக்க போகிற முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புகிற மிஷன் தான். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் நம்மளால் எல்லாத்தையும் பண்ண முடியும். இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, ஏன்னா ISRO அவ்வளோ தூரம் எஃபிஷியண்ட்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள TPD News பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க, நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.